Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello teman-teman. Welcome to IDMM Gaming Tamil Channel. Guys, nama mana pakpur sulit kating abdina. So, ini pemula interestingan update sendiri patina. Nama ini dulu untuk pakala. Mini kau sendiri patina update. Telah rum panir pengen ane keram. So, ini video podo mau dekani pemula sendiri patina update untuk wonder com. I mean, nama kau sendiri patina game club poirik mau abdina telah badan dalam update untuk sendiri patina download panir pengen. So, kunjung later download panenga. Ada untuk sendiri patina. Orang orang mobile kenal deh. Enak nih kau sendiri download panir waste apa pergi slow time sendu wipe pergi deh. Nariya bug sendiri patina irukum kandi paga. Nih kau free fail lada pering lah. Ila free fail max sendu play panu pering lah abdina. Marah kau sendiri kamera sulit. Enak kau sendiri patina. இது வரைக்கும் நீங்க வந்து Free Fire Max-அ pre-register பண்ணல அப்படினா சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவல நினைக்கிறேன் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க தயவு செஞ்சு போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேவா சோ அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதோட லிங்க் எல்லாம் தெரியல அப்படினா லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறேன் கூட வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்லயே வந்து பின் பண்ணிக்கிறேன் இல்ல அப்படினா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் நம்ம கேம்க்குள்ள வரப்போது அப்படினா நம்ம முன்னாடி வந்து பார்க்கலாம் சோ எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐகனை வந்து பிரஸ் பண்ணி விடுங்க இப்போ வாங்க டைரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் சோ கேம்ல இன்னைக்கு கண வீடியோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா எப்பவும் போல நம்ம வந்து லாபில இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இன்டர்ஃபேஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீனா சேஞ்ச் பண்ணி இருக்காங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் வந்து பார்த்தீனா ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால நீங்க வந்து எது வேணா ப்ளே பண்ணிக்கலாம் நீங்க இந்த ஐடி போட்டு அதுல விளையாடுறதும் அந்த ஐடி போட்டு இதுல விளையாடுறதும் எப்படி வேணா வந்து பார்த்தீனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ நீங்க ஒரே ஐடி தான் வச்சிருப்பீங்க இந்தியாக்கு நீ எது ஃப்ரீ ஃபயர்ல விளையாடிட்டு இருக்கீங்களோ அந்த ஐடியை நீங்க வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ல போட்டு ப்ளே பண்ணிக்கலாம் சோ அங்க உள்ளது இங்க கட்டும் இங்க உள்ளது அங்க கட்டும் கண்டிப்பா வந்து பார்த்தீனா அதுல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனா ரிவார்ட்ஸ் நீங்க க்ளைம் பண்ணும் அப்படினா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணனும்னு நினைக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் தான் வந்து பார்க்க முடியும் ஓகேவா அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் குள்ள போனோம்னா லாபி வந்து பாத்தீங்க அப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ கில்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கில்ட நீங்க பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பழைய லுக்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்கிரேட் ஆனாலும் கூட நமக்கு கில்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பழைய லுக்காக ஃபஸ்ட் இருந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க சீரியஸாக வேற லெவலில் இருக்குது நீங்களே வந்து பாருங்க ஸோ நமக்கு வந்து சைன் இன் பண்ணும்போது கொடுக்குற அந்த ரிவார்ட்ஸ் பேஜாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா உள்ள போனாலும் நம்மளோட டீமாக இருக்கட்டும் அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கில்ட் மெம்பர்ஸாக இருக்கட்டும் நம்மளோட அந்த ப்ரொஃபைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க ஸோ இந்த ஒரு கிரேட் பாக்ஸோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கில்டு கிரேட் பாக்ஸ் அப்படி சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஸோ கில்டில் கிடைக்கிறதுனால கில்டு கிரேட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறானுங்க ஓகேவா சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறானுங்க அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வைக்கிறேன் நீங்களே வந்து பாருங்க லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் அப்படி சொல்லிட்டு நமக்கு நிறைய வந்து போகும் பட் இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது டீம் ஒர்க் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம ப்ளே பண்ணாலே கிடைச்சிருமா ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி எதுவும் போட்ட மாதிரி தெரியல அங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறானுங்க அதுல வந்து லெவல் ஒன்னுக்கு நம்ம வந்து வீக்லி மெம்பர்ஷிப் வந்து போடணும் லெவல் டூக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில கண்டிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறானுங்க அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ்ல வந்து கிடைக்கும் அப்படி மாதிரி போட்டுருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த லெவல் டூல பாருங்க கோல்டு கிரேட்ஸ் கேன் பி அப்டேன்ட் வென் என் மெம்பர் ரீச் இருந்தால் ஹீரோயிக் ரேங்க்கு சரி ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்றுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வீக்லி மெம்பர்ஷிப் வந்து போகணும்னு சொல்லிக்கிறானுங்க லெவல் டூக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோயிக் போகணும் சிஎஸ்ல ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மிஷினாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிரேட் பாக்ஸ் வந்து கொடுப்பானுங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு சில ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல கில்டில் நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேம்குள்ளே வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் ஓகேவா அப்புறமா வந்துட்டு கிராஃப் லேண்ட் ரூம் கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக நிறைய கொடுத்துருப்பானுங்க நினைக்கிறேன் அந்த ஒரு கிராஃப் லேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுக்கான ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணணும் அதில் நீங்கள் ப்ளே பண்ண மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இபி கிடையாது எக்ஸ்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறும் ஓகேவா ஸோ எக்ஸ்பி அப்படின்னா நம்மளோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வே அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்துன்னு தான் கொடுத்துருக்குறானுங்க ஒரு 5000 10000 அப்படி கொடுத்தாலும் ஒரு நியாயம் உண்டு 5 10 கொடுத்து என்னைக்கு நான் லெவல் வச்சு நான் லெவல் ஏற்ற அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அவ்வளோ இது தேவைப்படுது பார்த்தீங்க ஒரு லெவல் ஏற்றுறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பி வேணும் ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 vs 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு 6 vs 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெக்டேட் வந்து யாருமே போட முடியாது ஓகேவா ஸோ 6 vs 6 12 பேர் ப்ளே பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்பெக்டேட்டிங் அப்படின்றது இதில் வந்து கிடையாது 0 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறானுங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஆனால் 0 இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க ஓகேவா அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 சோலோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு அப்டேட்க்கு அப்புறம் உள்ள வருமா வராதா அப்படின்னு தெரியல
இது இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற என்ன சொல்கிறது அஃபிஷியலான லீக்குடு அப்டேட்ஸ். ஓகேவா? ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கன் ஸ்கின்னை வந்து ரூம் மேட்ச்சில் யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்றது நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரூம் க்ரியேட் பண்ணுறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இருக்கணுமா வேணாமா அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தானுங்க, அது மேபி ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏதாவது பண்டில்ஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா, அதாவது நூபு ட்ரெஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வர மாதிரி இருக்குமோ அது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்லி ஃபயர் அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப இதில் இருக்கும், ஆல்ரெடி இருக்குது, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்குது, அதை தூக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பராக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் குள்ள வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலுக்கு நம்ம பக்கத்தில் போய் தான் வந்து ஹீல் பண்ணும் அப்படின்னு கிடையாது, சாகுடாமல் கூட நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வச்சுக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்டை. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில ரேண்டமான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வரப்போகுது, எல்லாமே சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான், அதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா? மறக்காம வந்து கேமில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணது இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுங்க. உங்கள் மொபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4GB ரேமுக்கு மேலேயாக இருக்கணும். 4GB ஓகே தான், ஸோ 4GBக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 4GB இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துருக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது ஃபுல் பண்ண ஒரு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கிடையாது. இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்லாம் முடிச்சு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபலாக, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துருக்கும். அதனால் என்ன தான் இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெவலப் பண்ணி விட்டாலும் கூட பக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்ல சொல்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணுவானுங்க அப்படின்றதுனால இப்போதைக்கு கேம் குள்ள பக் இருக்கிறதுனால நம்ம மொபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாகும். அதனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது, ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தவிர, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தவிர ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணும் அப்படின்னு காக மட்டும் தான் ரெண்டையும் வச்சிருக்கேன், இல்லை அப்படின்னா ஏதாவது தூக்கி போட்டுருவேன். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு மாறதாக முடிவு பண்ணதுனால நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணலை. ஓகேவா? அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எது தேவையோ அதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது, அவங்களோட மொபைல் சேஃப்டிக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு 1GB நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க, 0.96GB. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து அவ்வளோதானே இருக்குது, சரி ஓகே நம்ம மொபைல் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உள்ளே போனோன்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோ பேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்கிறானுங்க. ஆல்மோஸ்ட் 1.50GB வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடும். இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் தான், அது கூட உங்கள் மொபைல் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா 1GB எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஆக மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.50GB வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்பேஸ் பிடிச்சிரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் மக்களே. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக ஹீட்டப் ஆக போகுது, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சும் கிடையாது. உங்களுக்கு மேபி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கூட வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், ஹெட்ஷாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாறு மாறாக ஒழுகும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில எஃபெக்ட்ஸ் இருக்கும், அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னோட சவுண்டாக இருக்கட்டும், அப்புறமா நிறைய புது எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரதான் போகுது, அது நான் இல்லைனே சொல்ல. உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விளையாடுங்க, யாருமே வந்து இதை கம்பல் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கன்னு கிடைக்கிறாங்க.